ஸோ காய்ஸ் இது வந்து அதில் வரையும் கட் பண்ணிட்டேன். ஸோ அது டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ இது சிங்க் ஆகிட்டுருக்கு. இங்கே என்னன்னா அதனால் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். பண்ண பிறகு இப்போ நம்மளுக்கு இந்த இது பண்ணணும், சாம்பிள் ஆட். இதை எங்கே பண்ணுவோம், நம்ம மினி ஃபிஸ்ட்டில் போய் பண்ணணும், ஆண்ட்ராய்டு மினி ஃபிஸ்ட். ஸோ அதில் போய் நம்ம பண்ண போகிறோம், இதை போட்டு போகிறோம். போட்ட பிறகு ஜாவாக்குனா இது, கொச்சின்க்குன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்க்க ஜஸ்ட் இந்த ஒரு லைன் ஆஃப் கோடு போதும் கொச்சினில். கொச்சின் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் லாங்குவேஜ்னே சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே சூப்பராக நீங்கள் பண்ணலாம். பட்டு வெறும் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் ஜாவாவில் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, பிசி அது இது எல்லாம் நிறையா திங்ஸ் பண்ணலாம், நிறையா இதை கவர் பண்ணலாம். அதனாலலாம் ஜாவா பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இதை நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ ஸோ இந்த காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, நான் ரெடியாக காப்பி பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் ஆண்ட்ராய்டு இதுக்கு போகிறேன், சிங்காக எல்லாம் முடிச்சிருச்சு. ஆண்ட்ராய்டு மினி ஃபிஷ்க்கு போய்க்கோங்க, இந்த இடத்துல இருக்கும் இந்த ஆப்புக்கு மினி ஃபிஷ்ட்டு கீழே. இதில் போயிட்டு நம்ம அப்ளிகேஷன்ஸ்குள்ளனா ஒட்டணும். ஸோ அப்ளிகேஷன் இது குள்ளனா ஒட்டணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ வந்துருச்சா? ஸோ இந்த இடத்துல இந்த கோடை அழிச்சிட்டு இந்த கோடு இருக்குது தெரியுமா, இதை போட்டுக்கோங்க, சாம்பிள் கோடு அது. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஆட்மாப்லேயே உங்களுக்கு கோடு வரும், உங்களோட ஐடி. ஸோ இதை நம்ம போட்டோமா, பக்காவாக முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வேலை என்ன, ஜாவா இதுனா கொஞ்சம் மெயினானது, இது மூலயமானா நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஜாவாவில் போய் இந்த இம்போர்ட்லாம் இருக்கா, அன்ட்லி ரீசனர் அதெல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து மெயின் ஆக்டிவிட்டியில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இங்கே வந்து இம்போர்ட் பண்டில் இருக்க இந்த இம்போர்ட்ஸில் இதை போட்டிடுறேன். ஸோ இப்போ அது டார்க்காக போயிடுச்சு இந்த கலரில். ஸோ இது வந்து இது இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே வந்துடும் இந்த மெயின் இதெல்லாம் போடணும். இனிஷியலைஸ்னா இந்த ஆன் கிளிக் லீசன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆடுக்காண்டி இது. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு அதுக்கு இன்னொன்று ஒரு இது முக்கியமானு சொல்ல மறந்துட்டேன். இது என்னென்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம், இந்த இடத்துல இப்போ இதெல்லாம் எனேபிள் ஆகிடுச்சா, இந்த இடத்துல நீங்கள் டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு நீங்கள் எதாவது என்ன வேணால் எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கலாம், இல்லைன்னா திஸ் இஸ் ஃபார் ஆட் சர்விங் நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் இப்படி எழுதிட்டோம், இதே இந்த ஸ்லாஷ் ஸ்லாஷ் நான் அழிச்சிட்டேன்னா எரர் காட்டும். அப்போ இது என்ன நினச்சிக்கிறதுனா, இந்த ஸ்லா இது வந்து ஒரு கோடிங்னு நினச்சிக்குது. ஸோ கோடு கமெண்டுன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் கமெண்டே இல்லை சார்னு சொல்லிட்டு சொல்லுது. இதே ஸ்லாஷில் சொன்னால் அதெல்லாம் கமெண்ட் இல்லை, சும்மா ரஃப்பு மாதிரி. நீங்கள் இதை வந்து இப்போதைக்கு சாதாரண விஷயம்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே பெரிய பெரிய ஆப்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்ணா பின்னாலும் கமெண்ட் இருக்கும், கோடிங்ஸ் இருக்கும், எது எதுக்காண்டினே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுங்க மேலே இல்லை சைடில் இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆக்டிவிட்டி மெயின்லலாம் ஒர்க் ஆகாது, இது ஆக்டிவிட்டி மெயினில் ஒர்க் ஆகாது, எரர் காட்டும் ஃபுல்லு. வெறும் ஜாவா கோடிங் பார்ட்லாம் ஒர்க் ஆகும் அது. ஸோ இந்த தான் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ திஸ் இஸ் ஃபயர் சர்விங் போட்டு ரெண்டாவது என்ன விஷயம், ஸோ எல்லாம் முடிஞ்சிடுச்சு செட்டப். இப்போ நம்ம பேனர் ஆட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேனர் ஆட் இம்ப்ளிமெண்ட் கொடுங்க. ஸோ பேனர் ஆடுக்கு போட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் அவங்களே யூடியூப்பில் சொல்லுது, பட் நான் தமிழில் சொல்லித்தரேன். இந்த அறுக்கு இந்த கமாண்ட் ஆஃப் கோடை போட்டு எடுத்துக்கோங்க, காப்பி கொடுத்துட்டு அப்படியே வந்து ஆண்ட்ராய்டு மெயினில் என்னென்ன இந்த இடத்துல வந்து அப்படியே ஒட்டி விட்ருங்க. அதா இந்த இடத்துல வந்துருச்சு ஆடு, இதை உங்கள் இஷ்டத்துக்கு இப்போ இழுத்து விட்டுக்கோங்க. இப்படி வச்சு அப்படியே இழுத்து விட்டுக்கோங்க. எவ்வளோ பெருசு வேணுமோ இங்கே அவ்வளோ பெருசு வேணால் வச்சுக்கலாம். ஸ்மார்ட் ஆட்னா இங்கேயே இருக்குது, அதுக்கு பேனர்ன்னு இருக்கா, எஸ்டிஏஆர்டின்னு ஸ்மார்ட் போட்டுக்கலாம், அப்படியும் இருக்குது. நான் பேனர்னே போட்டுக்கிறேன். ஸோ இங்கே எரர் காட்டுது ஏன், இந்த தான் அப்படியே ஒட்டியே இருக்கா. ஸோ இதை என்ன பண்ணிடலாம், நம்ம கீழே இறக்கிடலாம். ஸோ எரர் போயிடுச்சு. இந்த இடம்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆல்ட் ப்ளஸ் சென்டர் இருக்கணுங்க, அதே அந்த டூல் இதுனா. ஸோ இதுவும் போயிடுச்சு. நான் இத்தான் இந்த ஆடு இங்கே இவ்வளோ இவ்வளோ பெருசாக இழுத்துக்கிட்டேன். அவங்க டிஃபால்ட்டாகவே இந்த ஆடுக்கான ஒரு கமெண்ட் தந்துட்டாங்க. ஸோ நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இனி ஒரே ஒரு இதுக்கு ஆடு ரிக்வஸ்ட்டுக்காண்டி அந்த இதுக்கு இங்கே இருக்குது. இங்கே அந்த நம்ம இந்த இடத்துல போய் கஸ்டமைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த இதை கொடுத்து நம்ம ஆக்டிவிட்டி மெயினில் இங்கே இப்படியும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஜாவா கோடிங் இருக்குது தெரியுமா, இந்த கோடிங் மூலமாகவும் கொடுக்கலாம். இந்த இதை நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், இல்லைன்னா எவ்வளோ சைஸ் இருக்கணும் அது இதுன்னு எல்லாமே இந்த கோடிங் மூலமாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஜாவா கோடிங்லேயே. ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோ எல்லாம்
ஜாவா இங்கே வந்துட்டோம், இங்கே வந்துட்டு இந்த இது நம்ம கொடுத்துட்டோமா, ஸோ கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த எம் ஆட் வியூ இது ரிக்வஸ்ட் இதை மட்டும் கொடுத்தா போதும் நம்ம, அவெல்லாம் நம்ம ஆட் ரெடி. இதை காப்பி கொடுத்துட்டு நம்ம மெயின் ஆக்டிவிட்டியில் வந்து இது கீழே கொடுக்கணும். ஸோ இங்கே நிறைய எரர் காட்டுது, அந்த எரர்லாம் அந்த ஆல்ட் ஒன்றுமே இல்லை, ஆல்ட் ப்ளஸ் என்டர் கொடுங்க. க்ரியேட் லோக்கல் வேரியபிள் இதெல்லாம் வேணாம், ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம்ல அந்த இடத்துல போய்ட்டு கேபிட்டல் ஏ போட்டு டி பண்ணுங்க, ஆட் வியூன்னு வரும், அதை போட்டு எம் ஆட் வியூ கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எரர் போச்சா, இப்போ ஆட் ரிக்வஸ்ட்னு இருக்குது, இந்த இடத்துல ஆல்ட் ப்ளஸ் என்டர் கொடுங்க, இம்போர்ட் கிளாஸ்னு இருக்குது, கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஒன் ஆட் ரிக்வஸ்ட் சொமிஞ்சிச்சு. நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வரும், எனக்கும் இதே பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. இங்கேயும் எரர் காட்டுது, ஸோ இங்கே ஏதோ எக்ஸ்ட்ரா இருக்குது போல், ஸோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதுக்கு வந்துட்டு நம்ம ஆ. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன், நிறையா பேர்த்துக்கு இது இந்த ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது, பிகினராக இருந்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துல என்னோடய மினிமம் இந்த ஆப் வந்து ஒரு கிட்கேட்டுக்குன்னா சப்போர்ட் பண்ணும், அது கீழே சப்போர்ட் பண்ணக்கூடாது வச்சுருக்கேன். இப்போ நான் அதை வந்து ஒரு 15 மாற்றிடுறேன், ஜெல்லி பீம்ஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப பழசு. இப்போ மாற்றிட்டேன்னா சிங்க் கொடுத்துருக்கேன், சிங்காய் முடிஞ்சிடும் டக்குன்னு. ஸோ இப்போ போய் பாருங்கள் ஒரு எரர் வரும் பாருங்க, இங்கே ஒய் எதுக்கு எரர் வரல இல்லை. இப்போ நான் திரும்பி இதை அழிச்சிட்டு ஏ ஆட் ரிக்வஸ்ட். ஸோ இந்த இடத்துல உங்கள் நிறைய பேர்த்துக்கு ஒரு எரர் வரும், இந்த இடத்துல கீழே அப்படியே காட்டும். நான் இங்கே போயிட்டு திரும்பி இங்கே வரேன், நான் 15 கொடுத்துட்டேன், ஸ்டில் அந்த எரர் வரமாட்டுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை அழிச்சிட்டு திரும்பி இதை பேஸ்ட் கொடுக்குறேன். ஆ வந்துருச்சா இந்த எரர்னா, இந்த இந்த எரர் நிறைய எது எல்லாமே கலக்கு, ஆல்ட் ப்ளஸ் என்டர் இருந்தாலும் இது அதுன்னு வரும், இந்த எரர் மட்டும் வரும் நம்மளுக்கு. ஆட் இன்டர்நெட் பர்மிஷன். ஸோ நான் இன்னொன்று முக்கியமான ஆட் ரன் ஆகுன்னா என்ன வேணும் நம்மளுக்கு, இன்டர்நெட்டுக்கு பர்மிஷன் வரும், இன்டர்நெட் இருந்தானே ஆட் வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பர்மிஷன் இங்கே கேட்டு போன வீடியோலாம் பார்த்துருந்தா தெரியும், இந்த இடத்துலனா பர்மிஷன் கேட்போம். ஸோ யூசர் பர்மிஷன் கொடுத்துட்டு இன்டர்நெட் கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணி இன்டர்நெட்டும் கொடுத்துட்டோம், இருந்தாலும் இந்த இடத்துல என்டர் கொடுத்தா திரும்பி ஆட் இன்டர்நெட் பர்மிஷன் இருக்கும், ஓகேன்னு அதையும் கொடுத்தா திரும்பி போய் பார்த்து இங்கே ஆட் ஆயிரும், திரும்பியும் வராது. ஸோ இந்த எரர் ஏண்டா ஏண்டா நான் நிறைய வரி குழப்பியிருக்கேன். அதுக்கு என்ன கண்டுபிடிச்சேன்னா இங்கேயே சொல்லியிருப்பாங்க, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க, இதில் ஃபஸ்ட்டிலே ஆடு வந்து அப்போ யூஸ் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓர்ஷன் இவ்வளோ, மினிமம் 16 எஸ்டிக்கு ஓர்ஷனுக்கு மேலேனா ஆட் சப்போர்ட் ஆகும், 28 இதுக்கு மேலே ஹையராக இருக்கணும் சொல்லியிருக்காங்களே அதுனா. ஸோ அதுக்கு மேலே நான் இப்போ கொடுத்துட்டா இங்கே என்ன போயிடுச்சு எரர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிடிடின்னு எரர் போகும், பட் திரும்பி வந்து நம்ம அது வேலையை காட்டிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆல்வேஸ் எஸ்டிக்கு ஒர்ஷன் 16 மேலேயே வச்சுருங்க, நான் பழையபடி 22 கொடுத்துக்கிறேன், 16 மேலே வச்சுருக்கணுங்க. ஸோ இது வேறையா புதுவாக வருது, நீங்கள் கிளம்பி வருது நம்மளுக்கே. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ திரும்பி வருது, ஐயோ ஒய் ப்ராப்ளம். ஓகே ஓகே, டைம் எவ்வளோ இருக்குது, 8 ஆச்சு அதுக்குள்ளேயும், நான் ரன் பண்ணி கட்டிடலான்னு இருந்தேன். ஸோ நான் 20 மாற்றிக்கிறேன், இப்போனால நம்ம சிங்க் பண்ணி விட்டோம், அதனால் கொஞ்சம் சில எரர் வரும். ஸோ இனி உங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு, எல்லாம் சரியாயிடும். இது நான் திரும்பி எம் ஆட் டாட் ஆட் லோட் ஆட் நானே லோட் ஆட் எம் ஆட் வியூவில் இது வந்து எம் ஆட் ரிக்வஸ்ட். ஸோ இது ரொம்ப இதுவாகுது, திரும்பி ரீபேஸ்ட் பண்ணாலும் வர மாதிரி இந்த எரர் போய் இந்த எரர் வரனா நம்ம சரிப்பவும் பண்ணிட்டோம், பட் இன்னொன்று நாட்டையும் இது வருது. ஸோ வெயிட் செகண்ட், நான் வந்து வீடியோ பா. ஸோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் காய்ஸ், டைம் முடிஞ்சிருச்சு, குட் பை.